ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர பாலய மா. மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம். இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. பதிவு செய்யுங்கள், பிறகென்ன, கெட்டி மேளம்தான். உங்களுடன் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமிகி தன்னச்சந்திரசகரேந்திர பிரச்சோதியாது. எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை இந்த எபிசோடில் நம்ம பார்க்கக்கூடிய சம்பவம் காஞ்சி காமகோட்டி பீடத்துடைய 58வது பீடாதிபதி அதிஷ்டானம் கொண்டிருக்கிற வடவாம்பலத்தில் அவர் எந்த இடத்துல அதிஷ்டானம் கொண்டிருக்கிறாரோ அந்த இடம் காலப்போக்கில் வெள்ளத்தினால் மூழ்கடிக்கப்பட்டு விட்டது. மகாபிரிவா அதை எப்படி கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல பெரியவா தபஸ் பண்ணி இந்த இடத்துல தான் அதிஷ்டானம் இருக்குதுன்னு முடிவு பண்ணி அந்த இடத்த உள்ளடக்கின ஒரு 2 ஏக்கர் நிலத்தை சுப்பிரமணிய ரெண்டியார்கிட்ட கேட்குறார். அவர் பெரியவா கேட்டு நான் கொடுக்காமல் இருப்பேனு சொல்லிட்டு அந்த 2 ஏக்கர் நிலத்தையும் ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ணி 1 ஏக்கருக்கு 200 ரூபான்னு கணக்கு காமிச்சு 2 ஏக்கருக்கு 400 ரூபான்னு போட்டு அந்த பத்திரத்தையும் எடுத்துன்னு போய் மகாபிரிவாட்ட கொடுக்குற. பெரியவா அந்த பத்திரத்தை வாங்குற, வாங்கி பார்த்துட்டு சரி 400 ரூபா நான் உனக்கு கொடுத்துட்றேன், மடத்தில் மேனேஜர்கிட்ட சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிற. உடனே இந்த ரெட்டியார் சொல்கிறார், பெரியவா அது நீங்கள் கேட்டதுனால நீங்கள் கேட்டு நான் கொடுக்கறதுக்கு நான் பணம் வாங்கக்கூடாது, அதில் வந்து பதிவு பண்ணும்போது அதில் அது குறிப்பிடப்பட்டிருக்கணும், அவ்வளோதான், அது எனக்கு பணம் வேண்டாம் பெரியவா அப்படிங்கிற ரெட்டியார். மகாபிரிவா சொல்கிறாராம், இல்லை இல்லை பணம் வேண்டாம்னு சொல்கிறது உன்னுடைய பெருந்தன்மையை காட்டுறது. இப்படிலாம் மனுஷாக இருந்திருக்கா பாருங்களே, ஒரு நல்ல காரியத்திற்கு ஒரு மகான் கேட்டு ஒரு இடத்த நம்ம கொடுக்கறது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பேர், நமக்கெல்லாம் கிடைச்ச பெரிய பாக்கியம். அந்த இடத்த நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாலே அதனால் நமது சந்ததிகள் விருத்தியாகும், நம்ம பரம்பரை செழிக்கும், எத்தனையோ நல்லதுகள் நமக்கு நடக்கலாம். இவர் வந்து பணம் வேணான்னு விட்டார். ஆனால் மகாபிரிவை சொல்கிற, நீ வேணான்னு சொல்லப்படாது, நீ வேணான்னு சொல்கிற பரவாயில்ல, ஆனால் நாளைக்கு அடுத்த வருடம் அடுத்து வர காலங்களில் ஏதான ஒரு பேச்சு வரும் பணம் வாங்காததுனால அப்படின்னு பெரியவா சொல்லிட்டுருக்கும் போது மடத்தோட மேனேஜர் வர, அந்த மேனேஜர் வந்தோன்னா மேனேஜர்கிட்ட மகாபிரிவா சொல்கிறாலாம், இவர்கிட்ட 500 ரூபா பணத்தை கொடுத்துரும், 2 ஏக்கருக்கு 400 ரூபா, ஆனால் பெரியவா 100 ரூபா சேர்த்து 500 ரூபா வெற்ற கொடுத்துரும் அப்படிங்கிறாராம் மகாபிரிவா. இந்த இடத்த வாங்கியாச்சு. எந்த இடம்? அதிர்ஷ்டானம் இருப்பதாக பெரியவா சொல்லப்படுகிற இடத்த வாங்கியாச்சு, விலைக்கு வாங்கியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? அந்த அதிர்ஷ்டானத்தை கண்டுபிடிக்கணும், அந்த அதிர்ஷ்டானத்திற்கு வழிபாடுகள் நடக்கணும். அதான் மகாபிரிவா ஆசை. என்னம்மா இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன், ஒரு அதிர்ஷ்டானம் கீழே இருக்குது. ஏன் இப்போ தண்ணி கண்டுபிடிக்கிறோம், போர் போடுறோம், சிம்பிள் போர் போடுறோம், தண்ணி இந்த இடத்துல இருக்குது நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. இதுக்காக வாட்டர் டிவைனர் அதெல்லாம் வச்சு அதுக்குரிய ஆசாமிகளை வரவழைச்சு அவள் என்னென்னவோ வச்சு பார்த்து இந்த இடத்துல நீரோட்டம் இருக்குது இங்கே போடலாம் அப்படிம்ப. அப்படி சில இடத்துல போட்டும் தண்ணி வராமலும் இருந்ததுண்டு. இவ்வளோ ப்ராசஸ் எல்லாமே இருந்துமே அந்த இடத்துல தண்ணி இல்லாமல் 200, 300 அடி 400 அடி போட்டாலும் வெறும் மணலும் புகையுமாக வந்து நிற்கும். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு அதிஷ்டானம் இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? எவ்வளோ பெரிய
ஞான திருஷ்டி எப்பேற்பட்ட நடமாடும் தெய்வம் மகாபிரியவா. இந்த இடத்த கண்டுபிடிக்கணும் இல்லையா, கண்டுபிடிச்சு கொண்டு வரணும் இல்லையா, வெளியில் கொண்டு வரணும் இல்லையா, அடுத்த ப்ராசஸ் அதுக்கு இறங்குற. குமாரமங்கலம் சாம்பமூர்த்தி சிவாச்சாரியார் ஒருத்தர், அவரையும் அந்த உள்ளூரில் இருக்கிறவா சில பேரையும், வடவாம்பரத்தில் இருக்கிற சில பேரையும் கூட்டுண்டு ஒரு நாளைக்கு மகாபிரிவாக கிளம்புறேன், பகல் நேரத்தில் கிளம்புறேன். இங்கே வடவாம்பலத்தில் எந்த இடத்துல இந்த மகானது அதிஷ்டானம் காணப்படுகிறதோ அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்காக மகாபிரிவாக போகிறேன். 2 ஏக்கர் நிலம் வாங்கியாச்சு இல்லையா, அந்த 2 ஏக்கர் நிலத்தில் பெரியவா 2 முறை தபஸ் இருந்த இடமும் அடங்கினது, அதையும் சேர்த்து தான் வாங்கியிருக்கார், அதை சேர்த்து தான் 2 ஏக்கர். அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போன உடனே மகாபிரிவாக இந்த இடத்த ஒரு இடத்த காமிச்சு இந்த சாம்பமூர்த்தி சிவாச்சாரியார்கிட்ட சொல்கிறாராம், இந்த இடத்த கொஞ்சம் தோண்டு அப்படிங்கிற அதிஷ்டானம் பூமிக்குள்ளே போடுத்து. ஒரு அதிஷ்டானம் இருந்தது அப்படின்னா அது எப்படி இருக்கும், ஒரு கோவில் இருக்கும், ஒரு சிவலிங்கம் இருக்கும், ஒரு வழிபாடுகள் அன்றைய காலத்தில் நடந்ததற்கு உண்டான சில அடையாளங்கள் இருக்கலாம், ஒரு கோவிலுக்கு உண்டான அமைப்பு இருக்கலாம், இதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். இவை அத்தனையும் பூமிக்குள்ளே புதஞ்சிருக்கு, பூமிக்குள்ளே போயிடுத்து, ஆற்று தண்ணீர் வந்து அடித்து அடித்து மேலே போட்டு போட்டு ஒரு ஆறே மகாபிரியார் சொல்கிறார் இல்லையா, பெண்ணையாறு வடவாம்பலம் பக்கத்தில் ஓடிந்தது, அந்த ஆறு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போயிடுத்து அப்படிங்கிற. அதே போலத்தான் போதேந்திராள் அதிஷ்டானமும் அந்த காவிரி ஆறானது தள்ளி போடுத்து, கண்டுபிடிக்க முடியல, கண்டுபிடிக்க முடியல. மகான்களுக்கு கட்டுப்பட்டவை பஞ்சபூதங்கள், தண்ணீர் சொன்னால் கேட்கும், ஒரு நெருப்பு மகான் என்ன சொன்னாலும் கேட்கும், ஏன் காலடியில் ஆதிசங்கரர், ஆதிசங்கரர் அவ அம்மா அந்த ஆற்றுக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த பூர்ணா நதிக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வயசாக எடுத்து எங்கள் அம்மா ஆற்றுல குளிக்கணும், வீட்டுக்கு பக்கத்திலே ஆறு வரணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டு வாசலில் அவர் என்ன பண்ணுற, காலை வச்சு கங்காஷ்டகம் பாடுகிறார். ஆதிசங்கர் சிறுவனாக இருக்கிற போது கங்காஷ்டகம் இவர் பாட எங்கோ ஓடிக்கொண்டிருந்த பூர்ணாநதி தனது போக்கை மாற்றிக்கொண்டு வந்து இவரோட வீட்டை சுற்றி போகிறதா, ஒரு யூடர்ன் போட்டு போகிறதா, நம்ம பார்த்துருக்கோம் காலடியில். அதே போல் இந்த நதி எங்கே போனாலுமே அந்த குறிப்பிட்ட இடத்த மகாபிரிவாக கண்டுபிடிச்சு இந்த இடத்த தோண்டு அப்படின்னு குமாரமங்கலம் சாம்பமூர்த்தி சாஸ்திரிகளுக்கு மகாபிரிவா உத்தரவிடுகிறார். இதன் தொடர்ச்சி என்ன நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.